ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏர் க்ரோத்துக்காக தான் நான் இந்த ஏர் பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் நல்லா உங்களுக்கு ஏர் க்ரோத் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெந்தியம். வெந்தியத்தை வந்து ஃபஸ்ட்டே ஊற வைக்கணும். அதோட கருஞ்சீரகம், கருஞ்சீரகத்தையும் சேர்த்து ஊற வைக்கணும். இது பிளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறணும், இல்லைனா ஃபர்ஸ்ட் டே நைட்டு வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சாச்சு, நம்ம காலையில் அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறியிருக்கு. ரெண்டும் இதுவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ போய் அரைக்கலாம். அரைச்சாச்சு. அரைச்ச பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ பேக் போடுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். பேக் இந்த பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப நல்ல ஏர் க்ரோத்து கொடுக்கும். ஏர் டேமேஜ் இருந்துச்சுன்னா அதுவும் ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு இந்த பேக்கு. அதேமாதிரி ஏர் ஃபால் இருந்துச்சுனாலும் இது ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. ஏர் ஃபால் இருந்தால் தான் ஸ்டாப் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா பேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி தலையை சீவிட்டு நேர் எடுத்துகிட்டு நல்லா ரூட்டுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விடணும். அந்த எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே போகணும். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு ஒரு இதாக லேயராக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். மெயினாக ரூட்டுக்கு வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. உள்ளே அந்த இது இறங்கணும், எசன்ஸ் வந்து இறங்கணும் உங்களுக்கு. இது ரொம்ப நல்லா ஏர் க்ரோத் கொடுக்கறது, ஸ்ட்ரக்சர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு இந்த இது ஏர் பேக்கு. அதே மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலும் அது ஸ்டாப் பண்ணிடும். ஏர் ஃபாலோ இல்லை ஏர் டேமேஜோ எல்லாமே உங்களுக்கு இது ப்ரிவென்ட் பண்ணும். இது டேண்ட்ரஃபுக்கும் இது யூஸாக இருக்கும். ஏன்னா வெந்தியம் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபுக்கும் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். கிரே ஏர் இருக்கிறவங்க இந்த பேக் போடலாம். ஏன்னா இது வந்து பிளாக் சீட்ஸ் வந்து பிளாக்னஸ் கொடுக்குறக்கும் உங்களுக்கு. அந்த கிரே ஏரை வந்து பிளாக் பிளாக்காக வந்து உங்களுக்கு மாற்றும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு லேயராக வந்து எடுத்து 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 அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரீக்ரோத் கொடுக்குறக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேக்கு. இது இந்த ரெண்டு இது இன்க்ரீடியன்ஸும் அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க. இதுக்கு நம்ம முன்னாடியே வந்து ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து நான் வந்து என்ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா ஃபுல் ஏரும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இது ரெண்டு பக்கமாக பிரிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், உங்களால் முடிஞ்சால் 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கூட போதும். சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷமாகவும் இருக்குங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் தான் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது உங்கள் இஷ்டம். இது ஃபஸ்ட்டு ரூட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து ஃபுல் ஏருக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏர் வாஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஷாம்ப் வாஷ் மாதிரி பண்ணிக்கலாம். இது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டும் கூட இது அப்ளை பண்ணலாம் பேக்கு, இல்லைனா வெறும் ட்ரை ஏர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதுனா நம்ம அந்த ஆயிலே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை எனக்கு அந்த ஆயில் இல்லைனாலும் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலும் ஓகே. அதுக்கு மேலே இந்த பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. நீங்கள் இது அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நிச்சயமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க நல்லா இருந்துச்சுக்கான்னு. ஏர் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஏர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டேமேஜ் ஏர்லாம் வெளியே, அந்த ரூட் வந்து வீக்னஸ் இருக்கிற ரூட்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். அந்த ஏர் மட்டும் வெளியே வந்துடும் உங்களுக்கு. பயப்படாதீங்க அதனால்.
நல்லா இந்த மாதிரி ஃபுல் ஏருமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பிளாக் சீட்ஸ் இருக்கிறனால நல்லா ஷைனிங் கொடுக்கும், வெந்தயமும் சில்கினஸ் காமிக்கும், உங்களுக்கு ஏருக்கு திக்னஸ் காமிக்கும். ரெண்டுமே ரெண்டோட இதுவுமே பார்த்திங்கன்னா திக்னஸ் காமிக்கிறது, ஷைனிங் கொடுக்கறது, க்ரோத் ரீக்ரோத்து கொடுக்கறது வந்து கருஞ்சீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எங்கேயான ஏர் ஃபால் ஆகி அந்த இடத்துல கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா தடவி விட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரீக்ரோத் ஆகும் உங்களுக்கு. இது எந்த வயசு வேணாலும் தடவிக்கலாம், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வேணாம். நல்லா ஃபுல் ஏருமே நீங்கள் நல்லா தடவிக்கலாம். ஃபுல் ஏருமே தடவிட்டு நல்லா கேச்சஸ் போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொண்டை போட்டாலும் ஓகே, இல்லைனா கேச்சஸ் போட்டாலும் ஓகே. நான் குளிச்சுட்டு வந்து அப்புறமா நான் காமிக்கிறேன் ஏர் எப்படி இருக்குன்னு. ஏர் வாஷ் பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னாவே நல்லா இருக்கா. ஏர் வாஷ் பண்ணோடனே அந்த ஷைனிங் தெரியுதுங்களா? அந்த பிளாக் சீட்ஸ் போட்டனால அந்த ஷைனிங், அந்த பிளாக் ஷைனிங்ஸ் தெரியுது உங்களுக்கு, ஓகேங்களா? அந்த பிளாக் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங் கொடுக்கும், பிளாக்னஸ் கொடுக்கும் நம்ம ஏருக்கு. நம்ம ஏர் ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா க்ரோத் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்குது உங்களுக்கு. ஏர் வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா ஏர் வாஷ் பண்ணிவிட்டு, ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இப்படி சீவிக்கலாம், ஹோம் பண்ணிக்கலாம். அந்த அந்த சீட்ஸோட பல்ப் இருந்துச்சுன்னா சீவ்னாவே உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. இது இந்த சீட்ஸ் வச்சு நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆயில் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலும் போட்டுட்டு இந்த பேக்கும் போட போட உங்களுக்கு ஏர் க்ரோத் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.